கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கபனி கே ஆர் எஸ் அணைகளுக்கான தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது கபனி அணை நிரம்பியதால் முப்பத்தி ஐந்தாயிரம் கன அடி உபரி நீர் இரு தினங்களுக்கு முன்பு காவிரியில் திறக்கப்பட்டது இந்த தண்ணீர் தமிழக கர்நாடக எல்லையான பில்லி வந்தடைந்தது இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஐந்தருவி சினிஃபால்ஸ் மெயின் அருவி உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க அணையில் குறைந்தது ஐம்பத்தி இரண்டு டிஎம்சி தண்ணீர் இருக்க வேண்டும் தற்போது பனிரெண்டு டிஎம்சி தண்ணீர் தான் உள்ளது இன்னும் நாற்பது டிஎம்சி தண்ணீர் தேவை கபினியில் இருந்து வினாடிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் வரும் பட்சத்தில் பதினைந்து நாட்களில் ஐம்பத்தி இரண்டு டிஎம்சி ஆகும் இதனால் குறுவைக்கு தண்ணீர் திறக்க முடியும் நீர்வரத்து குறைந்தால் தாமதமாகலாம் ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை தெளிவற்று இருப்பதாக கூறி ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதி செல்வம் தலைமையிலான அமர்வில் நீதிபதிகள் தமிழக அரசின் அரசாணை குறித்து அதிருப்தி தெரிவித்தனர் ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு கொள்கை முடிவு எடுத்து அரசாணை வெளியிட வேண்டும் தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெளிவு இல்லை நிவாரணம் வழங்கி மனித உயிர்களை மதிப்பிட முடியாது மனித உயிரின் மதிப்பு இருபது லட்சம் தானா ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ஹைகோர்ட் ஏற்கனவே நூறு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இதிலிருந்தே எந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதிப்படைந்துள்ளது என தெரிகிறது என்றனர் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது மந்தாடா என்ற இடத்தில் வந்தபோது சாலையில் இருந்த குழியில் பஸ் டயர் இறங்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் கண்ணிமிக்கும் நேரத்தில் வலதுபுறம் திட்டில் ஏறி சுமார் முன்னூறு அடி பள்ளத்தில் உருண்டது இந்த விபத்தில் ஒன்பது பயணிகள் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் கரூர் தாந்தோன்றி மலையைச் சேர்ந்த சில்வராஜ் மனைவி கிரேஸ் ஜெயலட்சுமி உறவினர் சுப்புலட்சுமி ஆகியோருடன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு காரில் சென்றார் நண்பர் முனியாண்டி காரை ஓட்டினார் கரூர் சின்னதாராபுரம் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் புதுச்சேரியில் வாட்ஸ்அப் மூலம் புகார் பெறுவது அங்கீகரிக்கப்படாத நிலையில் வாட்ஸ்அப்பில் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பேன் என கவர்னர் கிரண்பேடி கூறியிருப்பதன் மூலம் அவருக்கு நிர்வாகம் தெரியவில்லை என முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார் புகார்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அனுப்ப வேண்டுமே தவிர கவர்னரை நேரடியாக நடவடிக்கை எடுப்பது விதிமுறைகளுக்கு ஏற்றதல்ல என்றார் புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கோரி சட்டமன்ற கூட்டத்தில் அரசு தீர்மானம் நிறைவேற்றப்படும் மாநில அந்தஸ்து கிடைத்தால் கவர்னரின் பவர் பாலிடிக்ஸ் குறைந்துவிடும் என்றும் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார் எங்கள் பொறுமையை சோதித்தால் டெல்லியை போன்று கவர்னருக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என்றார் தென்மேற்கு பருவமழை காரணமாக கோவை மாவட்டம் பின்னூர் அணை நிரம்பி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பவானி ஆற்று நீர் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் தேக்கப்படுவதால் அந்த அணையும் வேகமாக நிரம்பி வருகிறது பவானி பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகள் மற்றும் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள லிங்காபுரம் காந்தவயல் போன்ற பகுதிகளில் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் இருபது லட்சத்திற்கும் மேல் வாழைகள் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் பவானி ஆற்றில் நீர்வரத்து இதே நிலை நீடித்தால் அனைத்து வாழைகளும் நீரில் மூழ்கும் நிலை ஏற்படும் என்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஞானசேகர் கன்னியாகுமரி மாவட்டம் அச்சன்காடு பகுதியில் உள்ள மாராமலையில் உள்ள கிராம்பு எஸ்டேட்டில் பணிபுரிகிறார் பைக்கில் எஸ்டேட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது ஐந்துக்கும் மேற்பட்ட கரடிகள் ஒன்று சேர்ந்து ஞானசேகரை வழிமறித்தன பைக்கை கீழே போட்டுவிட்டு ஞானசேகர் ஓடியபோது கரடிகள் கொடூரமாக தாக்கின அவரது அலறல் சப்தம் கேட்டு அங்கு வந்த தொழிலாளர்கள் கம்புகளால் கரடிகளை விரட்டியடித்தனர் கரடிகள் தாக்குதலில் பலத்த காயமடைந்த ஞானசேகர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பொள்ளாச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தென்னை நார் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு உற்பத்தியாகும் நார் பொருட்கள் சீனா பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகின்றன தொடர் மழை காரணமாக மூலப்பொருட்களான தென்னை மட்டைகளை உலர வைக்க முடியாமல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இருபது கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதுடன் நாற்பத்தி ஐந்தாயிரம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழந்துள்ளனர் வெளிநாடுகளில் மழை காலங்களில் காயற்புத்துகளை உலர வைக்க சோலார் டிரையர்களை பயன்படுத்துவதால் உற்பத்தி பாதிக்கப்படுவதில்லை எனவே தென்னைநார் தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள பொள்ளாச்சியிலும் சோலார் டிரையர்களை அமைக்க அரசு உதவ வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் அதிமுக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வளர்மதியின் மகன் அருண் திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் இரண்டு ஆண்டுகளாக உதவி மக்கள் தொடர்பு அலுவலராக பணிபுரிகிறார் அருணிடம் இருநூற்றி ஐம்பது கிராம் கொகைன் போதைப் பொருள் இருப்பதாக மதுரை மத்திய போதைத் தடுப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது திங்களன்று இரவு வத்தலகுண்டில் உள்ள அருண் வீட்டில் மதுரை போதை தடுப்பு போலீசார் சோதனையிட்டனர் அவரது காரில் இருநூற்றி ஐம்பது கிராம் கொகைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அருண் கைது செய்யப்பட்டார் போதைப் பொருள் கடத்தலில் அருண் ஈடுபட்டு வருகிறாரா கடத்தல் கும்பலுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் வால்பாறை காஞ்சமலையில் வீட்டின் முன் துணித்து வைத்துக் கொண்டிருந்த கைலாசவதி என்ற பெண்ணை வெள்ளியன்று சிறுத்தை தாக்கிக் கொன்றது இதற்கு முன்பும் நடுமலை எஸ்டேட்டைச் சேர்ந்த நான்கு வயது சிறுவனை சிறுத்தை கொன்றது சின்கோனாவில் மூன்று பேரும் காஞ்சமலை எஸ்டேட்டில் ஒருவரும் சிறுத்தை தாக்கி காயமடைந்துள்ளனர் சிறுத்தையின் மனித வேட்டை தொடர்ந்ததால் இதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து சிறுத்தையை பிடிக்க சின்கோனாவில் வனத்துறையினர் குண்டு வைத்தனர் நள்ளிரவில் உலா வந்த சிறுத்தை இந்த குண்டில் சிக்கியது இதனால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் பிடிபட்ட சிறுத்தையை முதுமலை புலிகள் காப்பகத்தில் விட வனத்துறை முடிவு செய்துள்ளது வேலூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் ஆந்திரா மாநிலம் குப்பம் அருகே நாயனூரில் மாங்காய் அறுக்கும் பணிக்கு சென்றுள்ளனர் மாங்காய்களை ஏற்றிக்கொண்டு அனைவரும் லாரியிலேயே வந்துள்ளனர் நேரமானதால் வேகமாக வந்த லாரி கங்குந்தி அருகே வந்தபோது வனப்பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எழுபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயங்களுடன் வாணியம்பாடி மற்றும் வேலூர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட மற்றவர்களில் மேலும் இருவர் உயிரிழந்தனர் இந்த கோர விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தகவல் அறிந்த தமிழக அமைச்சர்கள் வீரமணி நிலோஃபர் கபில் சித்தூர் கலெக்டர் பிரதுன்யா ஆகியோர் மருத்துவமனைக்கு வந்து ஆறுதல் கூறினர் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த சூடாமணியைச் சேர்ந்த கோசிமின் துணிக்கடை நடத்தி வந்தார் நண்பர் சுந்தரபாண்டியன் இவருக்கு உதவியாக இருந்தார் கோசிமின் வீட்டிற்கு அவ்வப்போது வந்து சென்ற சுந்தரபாண்டியனுக்கும் கோசிமின் மனைவி தெய்வலட்சுமிக்கும் தகாத உறவு ஏற்பட்டதாக தெரிகிறது இதையறிந்த கோசிமின் தனக்கு துரோகம் செய்த நண்பன் சுந்தரபாண்டியனை அரிவாளால் வெட்டி தலையை துண்டித்து கொலை செய்தார் பின்னர் அரிவாளுடன் காட்டுமன்னார்கோவில் போலீசில் சரணடைந்தார்